ஒர்க்கில் வந்து ரிசனேஷன் ஃபார்ம் ஆக்சுவலாக இந்த ஒர்க்கு எனக்கு பிடிக்கலன்னு நான் வந்து ரிசனேஷன் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஃபோன் ஒன்று வந்தது யூடியூப்லேருந்து, சில்வர் பேட்டன் பட்டன் வந்திருக்குன்னு. ஸோ நல்லதுக்கான ஒரு கெட்டது நடக்கும்போது ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்களே. ஸோ இன்றைக்கி அதை நான் ஃபீல் பண்ணேன். பிகாஸ் நான் என்னோடய ஆஃபீஸ் வந்து இன்றைக்கி தான் நான் ரிசைன் லெட்டர் எழுதி நான் என்னோடய ஹெச்ஆரை மீட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்னடா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, ஸோ ஏதோ சொன்னோம் மனசு நம்ம அவங்க சொன்னாங்க காட் கிஃப்ட்னு சொல்லல. ஸோ இன்றைக்கி நீங்கள் அம்மா மாட்டீங்க, எனக்கு கொரியர்லேருந்து கால் வந்தது, இந்த மாதிரி சில்வர் பேட்டர்ன் யூடியூப்லேருந்து உங்களுக்கு வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ நான் போடுறேன். இன்றைக்கி என்னோடய வேலையை நான் வந்து ரிசைன் பண்ணுறேன். ரிசைன் லெட்டர் எழுதும் போது எனக்கு ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி யூடியூப்லேருந்து சில்வர் பேட்டர்ன் வந்துருக்கு. ஸோ அப்போ தான் ஓகே காட் என் நமக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராரு அப்படின்னு சொல்லி மனசு சாட்டிஸ்ஃபைடாக ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஸோ மூவ் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் உங்கள் லைஃப்பில் நடக்கலாம். பிகாஸ் நம்ம ஒரு கெட்டது நடக்கும்போது ஒரு நல்லது நடக்கணும் வாங்கல. இப்போ தான் நான் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நான் மண்டே போட்டு கொழப்பிட்டு ரிசர்வேஷன் ஃபார்ம் எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் லைஃப்பில் அப்படின்னு நினைக்கும் போது, ஸோ கடவுளாக பார்த்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஸோ நீ இதை பண்ணுறான்னு எனக்கு ஒரு மனசு சொல்லு, கார்டு இதை சொல்கிறா போல. ஸோ பார்ப்போம். ஸோ அந்த பேட்டர்ன் நான் இப்போ ரிசர்வேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ சில்வர் பேட்டர்னோட வீடியோ நான் வந்து கண்டிப்பாக போகிறேன். சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் 2 லேக் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. அண்ட் தாத்தாக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நான் என்ன பேசுகிறதும் எனக்கு தெரியல. இதுக்குன்னு ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ கைஸ், ஸோ இன்றைக்கி என்னோடய ஒர்க் பார்த்தீங்கன்னா ரிசைன்மெண்ட் பண்ணலான்னு அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். பிகாஸ் எனக்கு வேலை பிடிக்கல அப்படின்னு 2021 முடிச்சு விஸ்காம் படிச்சுட்டு என்ன லைஃப்பில் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டு, நான் படித்ததுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிட்டு பிபிஓவில் 2021 ஜாயின் பண்ணேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா திருப்பி என்னோடய ஃபீல்டு ரிசர்வேஷன் ஃபீல்ட் ஃபீல்டுக்கு வந்தேன். ஸோ இந்த ஃபீல்டாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சில பிரச்சனைகளால் உள்ள சில லேட்டஸ்ட் நல்ல பிரச்சனைனால எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ மேனேஜருக்கும் எனக்கும் கொஞ்சம் பிரச்சனைனால பிடிக்கல. ஸோ நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், எந்த தப்போ பண்ண சார் ஓகே நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன்னு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு மைண்டு ஓடும் போது மைண்டு ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா அடித்து அந்த ஃபீலிங்காக வந்தது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ரிங், எனக்கு ஃபோனில் ஒரு கால் வந்தது யூடியூப்லேருந்து, உங்களுக்கு சிமிலர் பேட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ ரொம்ப சந்தோஷப்படேன். சம்திங் ஒரு கெட்டது நடக்கும்போது ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பாக அதை நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். காட் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபியூச்சர் தராருன்னு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கும் போது நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணது. அப்போயே நான் வீடியோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஃபேமிலி சுச்சுவேஷன், பர்சனல் ப்ராப்ளம்னால அது நான் ரன் பண்ணவும் முடியல. அண்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழிச்சு இப்போ நம்ம சேனல் 2 லேக் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. அதை பார்த்து நான் நினச்சிருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் ரிசைன்மெண்ட் பண்ணுறேன். ரிசைன்மெண்ட் லெட்டர் எழுதும் போது யூடியூப்லேருந்து கால் வருது கொரியர் மூலமாக, சில்வர் பேட்டர்ன் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஒய் நான் வந்து ஜென்ரலாக இன்றைக்கி நான் வந்து ரினியூவல் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி 2 லேக் சப்ஸ்கிரைப் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கும் இதே தான். ஸோ நாளைக்கு நீங்கள் என்ன மாதிரியே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கும்போது என்ன பேசணுங்கிறது தெரியல. ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு காட் கிஃப்டாக உங்களுக்கு வந்து ஒரு லக்காக உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு ஒன்று கண்டிப்பாக வரும். ஸோ நான் அது மாதிரி தான் இருந்தேன். இப்போது என்னடா பண்ணலாம் ரிசைன்மெண்ட் பண்ணுறேன், வேலையை விட போகிறோமே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்கும் தான் எனக்கு கடல் புனித்தில் ஒரு கால் வந்தது. ஸோ இதை சொல்கிறாரு, நீ யூடியூப்பே ரன் பண்ணுற அப்படின்னு. ஸோ ஓகே பார்ப்போம், கண்டிப்பாக அதான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது எதுக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன்னா, உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்கலாம், ஒரு கெட்ட விஷயம் இருக்கும்போது ஒரு நல்லது நடக்கலாம். உங்கள் கரியரில் நீங்கள் எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம். நிறைய நானும் வந்து போய் தான் நான் ஒரு ஒர்க்கில் வந்தேன். ஸோ இந்த ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நமக்கு செட் ஆகலை. ஸோ இது எனக்கு 2வது ஒர்க்கு, இந்த ஒர்க்கும் எனக்கு செட் ஆகலை. ஸோ நீங்கள் எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன உங்களுக்கு நெகட்டிவ் நடக்குதோ அதுக்கேற்ற பாசிட்டிவாக நடக்கும். எனக்கு நடந்திருக்கு, ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஹோப்பை என்றைக்குமே விட்டுறாதீங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, காடை நம்புங்க, கண்டிப்பாக லைஃப்பை மாறும். ஸோ என்னோடய ரிசைன்மெண்ட் போய் என்னோடய மேனேஜரை பார்க்க சொல்லியிருக்காங்க, போய் பார்க்க போகிறேன்.